பத்தாயிரம் அம்பானிகள் இருபதாயிரம் அதானிகள் இருந்தால் மட்டுமே இந்தியா வளரும். யார் சொன்னது? பிரதமருடைய பொருளாதார ஆலோசகர். இத்தகைய சிந்தனை கொண்டவர்கள் தான் இந்தியாவை இயக்குகிறார்கள் என்றால் இந்தியாவை ஆண்டவன் உண்மையில் இருந்தால் அவனால் கூட காப்பாற்ற முடியாது. எம்எஸ்எம்இ ஜவுளி இண்டஸ்ட்ரி தான் விவசாய தொழிலுக்கு அடுத்து வேலை வாய்ப்பு அளிக்கிற தொழில். அந்த எம்எஸ்எம்இ இந்தியாவில் 92% வேலை வாய்ப்பை வழங்குகிறது. அந்த எம்எஸ்எம்இக்கு ஏன் ஜிஎஸ்டி வரியை விலக்களிக்க கூடாது? 92% வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு தொழிலுக்கு மாரிச மானை பார்த்து சீதை ஏமாந்தது போல பாஜகவினுடைய சிக்னா வேலைகளில் ஏமாந்து போன மக்கள் விழிப்படைய தொடங்கியிருக்கிறார்கள். எனவே மிக விரைவில் பாஜகவுக்கு தண்டனை தீர்ப்பு வரும் என்பதை நான் தொடக்கத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். திரு சுப்ராயன், விநாச காலத்தை நெருங்கிக் கொண்டிருப்பவர்கள் எவ்வாறு விபரீத புத்திக்கு உள்ளாவார்களோ அதுபோல ஆட்சியாளர்களான பாஜகவினரின் நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன. நேற்று கூட ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவித்து பேசுகிற போது பிரதமர் பேசிய பேச்சிலிருந்து உணர முடிந்தது, எதிர்கட்சிகளால் எதுவும் செய்ய முடியாத அளவிற்கு மக்கள் என்னை கேடயம் போல் காத்து கொண்டிருக்கிறார்கள், காப்பாற்றுகிறார்கள் என்று சொன்னார். மாரிச மானை பார்த்து சீதை ஏமாந்தது போல பாஜகவினுடைய ஜிக்னா வேலைகளில் ஏமாந்து போன மக்கள் விழிப்படைய தொடங்கியிருக்கிறார்கள். எனவே மிக விரைவில் பாஜகவுக்கு தண்டனை தீர்ப்பு வரும் என்பதை நான் தொடக்கத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். எம்எஸ்எம்இ ஜவுளி இண்டஸ்ட்ரி தான் விவசாய தொழிலுக்கு அடுத்து வேலை வாய்ப்பு அளிக்கிற தொழில். அந்த எம்எஸ்எம்இ இந்தியாவில் 92% வேலை வாய்ப்பை வழங்குகிறது. அந்த எம்எஸ்எம்இக்கு ஏன் ஜிஎஸ்டி வரியை விலக்களிக்க கூடாது? 92% வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு தொழிலுக்கு சதன் तो दो घंटे के या समय बढ़ा दिया जाए, ठीक है जी? प्लीज 8 बजे अभी दो घंटे बाद में देखेंगे जी। चलिए चलिए। எம்எஸ்எம்இ என்பது 92% வேலை வாய்ப்பு அளிக்கிறது என்பது நிதியமைச்சருக்கு தெரியாத ஒன்று அல்ல. அத்தகைய வேலை வாய்ப்பு அளிக்கிற அந்த தொழிலுக்கு ஜிஎஸ்டி வரியை முற்றாக விலக்களிக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்துகிறேன். நான் இருக்கக்கூடிய எங்கள் தொகுதியான திருப்பூரும் சரி, கோவையும் சரி, பம்ப்செட் கம்பெனிகளும் பனியன் கம்பெனிகளும் நிறைந்துள்ள ஒரு பகுதி, லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கிறது. எனவே இவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் இந்த அரசினுடைய ஒரு முறை என்னவாக இருக்கிறது? பிரதமருடைய நிதி ஆலோசகர் தெரிவித்திருக்கிறார், 10,000 அம்பானிகள் 20,000 அதானிகள் இருந்தால் மட்டுமே இந்தியா வளரும். யார் சொன்னது? பிரதமருடைய பொருளாதார ஆலோசகர். இத்தகைய சிந்தனை கொண்டவர்கள் தான் இந்தியாவை இயக்குகிறார்கள் என்றால் இந்தியாவை ஒருவேளை ஆண்டவன் உண்மையில் இருந்தால் அவனால் கூட காப்பாற்ற முடியாது. அந்த அளவுக்கு இந்த நிலைமைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. நிறைய தேங்க்யூ ஜி. சந்தியாராஜ் போலி, ஆப் பிராரம்ப கீஜியே. மாநில சபாபதி மோதி ஜி,